வெல்கம் டு விவேகம் அகாடமி. தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ ஃபீஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன காலேஜை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேலம் காக்காபாளையத்தில் இருக்கக்கூடிய மைசூரி பாலிடெக்னிக் காலேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, என்ன பிளேஸ்மெண்ட்ஸு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மைசூரி பாலிடெக்னிக்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல், சிவில், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸுக்கு, மற்ற காலேஜில் இருக்கிற மாதிரி ஒரு பேசிக்கான கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் இருக்குதுங்க. இந்த மைசூரி பாலிடெக்னிக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் ரொம்பவே ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, ஃபுட்டு ஃபீஸு, இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. 3 வருஷமும் ஃப்ரீயாக படிச்சிடலாம். 12th முடிச்சுட்டா 2 வருஷமும் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டேட்டு, எவ்வளோ ஃபீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 20,000 தாங்க வரும். ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் ஒரு 22,000-23,000 இந்த ரேஞ்சு கொஞ்சம் சேர்த்து இருக்கும். சாப்பாடு, ஹாஸ்டல், இதெல்லாம் பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பிரித்து கட்டிக்கலாங்க, மாதம் மாதம் ஒட்டுக்காக கட்ட தேவையில்ல. காலேஜ் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2011 உருவாக்கியிருக்காங்க. ஒரு 10 வருஷம் அனுபவம் கொண்ட இந்த காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே வச்சுருக்கிறாங்க. பாலிடெக்னிக் காலேஜ் அப்படிங்கிறதுக்கு எல்லா தரம் தகுதியும் அதில் இருக்குங்க. லேப் வசதி, பில்டிங்கு, வேன் வசதி, லைப்ரரிஸு, இது எல்லாமே இப்போ ஒரு காலேஜுக்கு தேவையான எல்லா வசதிகளும், கவர்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த காலேஜில் இருக்குங்க. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸும் மிக கம்மியாக இருக்குது. நமக்கு படிப்பும் எல்லாம் தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் அந்த காலேஜ்லேயே இருக்குது. ஸோ கிளாஸ் ரூம்ஸ் நீட்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ளே கிரவுண்ட்ஸு எல்லாமே நீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபீஸ் கம்மியாக இருக்கிற இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிச்சுட்டு போயிடலாம். ஏ பூஜா, என்ன 10th பாஸ் பண்ண சந்தோஷமா? 10th பாஸ் பண்ண சந்தோஷம் மட்டும் இல்ல, எண்ணி 3 வருஷத்துல கை நிறைய சம்பாதிக்க போற சந்தோஷமும் கூட. என்னது, 3 வருஷத்துலயா? இப்பதான் 10th முடிச்சிருக்கோம். நான் 11th 12th டிகிரின்னு எவ்வளவு வருஷம் இருக்கே? நான் மைசூரி பாலிடெக்னிக் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப நிறைய இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ் நம்ம இந்தியால வந்திருக்கிறதுனால எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அவங்களே வேல்யூ வாங்கி தராங்க. சோ 3 வருஷத்துல கை நிறைய சம்பாதிக்க எப்படி ஐடியா? சூப்பர், நான் 11th சேரலாம்னு இருந்தேன், எனக்கு சூப்பர் ஐடியா கொடுத்த. இந்த ஐடியா எனக்கும் பிடிச்சிருக்கு, நானும் மைசூரி பாலிடெக்னிக் காலேஜ்ல சேரப்போறேன். 3 வருஷம் முடிச்சதும் வேலை, கை நிறைய சம்பளம். பாலிடெக்னிக்னாலே அது நம்ம மைசூரி பாலிடெக்னிக் காலேஜ் தான். அப்ப நீங்களும் மைசூரி. இந்த மைசூரி பாலிடெக்னிக் காலேஜோட அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NH-47 சங்கேரி மெயின் ரோடு, கணக்கங்கிரி காலனி, காக்காபாளையம் போஸ்ட், சங்கேரி தாலுக், சேலம், 637-504 இந்த அட்ரஸில் இருக்குங்க.